வணக்கம். நான் டாக்டர் குமரன், எண்டோக்ரைன் அண்ட் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜன் பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு தைராய்டு கிளாண்டில் வரக்கூடிய பிரச்சனைகள், அதனுடைய வகைகள், அதில் ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரேவ்ஸ் டிசீஸு, அதனுடைய அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தைராய்டுங்கிறது ஒரு நாளமில்லா சுரப்பி அல்லது ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட். தைராய்டு கிளாண்டில் சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் அதிக அளவில் சுரக்கலாம், அதை வந்து ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஹார்மோன் லெவல் குறைவாகவும் சுரக்கலாம், இதை வந்து ஹைப்போ தைராய்டிசம்னு சொல்கிறோம். நலமில்லா சுரப்பியில் கட்டிகள் உருவாகலாம், இந்த கட்டிகளை வந்து நம்ம காய்டர்னு சொல்கிறோம். நம்ம இன்னைக்கு தைராய்டு ஹார்மோன் லெவல் அதிகமாக சுரக்கக்கூடிய ஹைப்பர் தைராய்டிசம், அதனுடைய அறிகுறிகள் என்ன, அதனுடைய வகைகள் என்ன, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஹைப்பர் தைராய்டிசம் பொதுவாக பிரைமரி அப்புறம் செகண்டரி அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். பிரைமரிங்கிறது தைராய்டு கிளாண்டு சைஸ் வந்து நார்மலாக இருக்கும். செகண்டரி ஹைப்பர் தைராய்டிசம்ங்கிறது அவங்களுக்கு தைராய்டில் கட்டி ஆல்ரெடி உருவாகி இருக்கும். கட்டி உருவானதுக்கு அப்புறமா தைராய்டு ஹார்மோன் லெவல் அதிகமாக சுரந்தால் அதை வந்து நம்ம செகண்டரின்னு சொல்கிறோம். இந்த பிரைமரி ஹைப்பர் தைராய்டிசத்தை வந்து நம்ம இன்னொரு பேர்ல அழைக்கிறோம், அது பேர் வந்து கிரேவ்ஸ் டிசீஸ். நம்மளுடைய சொந்தக்காரங்க நிறைய பேர்த்துக்கு கண்ணோட சைஸ் வந்து அதிகமா இருக்கும், அவங்களோட கண்ணு வந்து வெளியில வர்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். பொதுவா இந்த பிரைமரி ஹைப்பர் தைராய்டிசம் ஆர் கிரேவ்ஸ் டிசீஸ் அப்படிங்கிற அந்த நோயோட இருக்கிறவங்களை நம்ம பார்த்தோன்னா கண்டுபிடிக்கிறது, அவங்களோட கண்களை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம். பிறகு அவங்களுக்கு வந்து படபடப்பு இருக்கும், நடுக்கம் இருக்கும், எந்நேரமும் அவங்க வந்து ஒரு ஆங்ஸைட்டி அல்லது ஒரு படபடப்புலேயே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எடை குறைவு இருக்கும், அவங்களுக்கு வந்து பசி மிக நன்றாக இருக்கும், ஆனால் எவ்வளவு சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வந்து எடை வந்து அதிகமாகாது, ஏற்கனவே இருக்கக்கூடிய எடையிலிருந்து அவங்களுடைய எடையானது குறையும். மேலும் அவங்களுக்கு வந்து இரவில் தூக்கமானது சரியாக இருக்காது. அவங்க எப்பயுமே வந்து, டாக்டர் எனக்கு வந்து தூக்கம் சரியாக வரமாட்டேங்குது, எப்பயுமே படபடப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுடைய கையில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அவங்களுக்கு நடுக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க நடக்கிறப்ப கூட அவங்களுடைய நடையானது மற்ற நார்மலாக இருக்கிறவங்களுடைய நடையை விட அவங்களுடைய நடையானது எப்பயுமே ஒரு தோண்டு போன நடை அப்படின்னு சொல்லுவோம். அவங்களால வந்து நிறைய படிகள் ஏற முடியாது. நிறைய படிகள் ஏறினாங்கன்னா அவங்களுடைய தொடையானது ரொம்ப வீக்காக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க அடிக்கடி சோர்ந்து உட்காந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் அறிகுறிகள் இருக்கும். பெண்களுக்கு பொதுவாக அவங்களுடைய பீரியட்ஸ் ப்ராப்ளம் வந்து அதிகமாக இருக்கும். அவங்க பீரியட்ஸே வராது, பீரியட்ஸ் வந்தாலும் அதிகமான நாட்கள் தள்ளி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க நார்மலான பெண்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தைராய்டு ஹார்மோன் லெவல் அதிகமாகிடுச்சு அப்படின்னா அவங்களால அதை சொல்ல முடியும், டாக்டர் எங்கள் முன்னாடி நல்லா பீரியட்ஸ் கரெக்டாக ரெகுலராக வந்துட்டு இருந்தது, இப்போ பீரியட்ஸ் தள்ளி போகுது, பீரியட்ஸ் வந்தாலும் மிக குறைவான நாட்கள் தான் எங்களுக்கு பீரியட்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் அறிகுறி அவங்க சொல்லுவாங்க. பொதுவா ஹைப்பர் தைராய்டிசம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு ஹார்மோன் லெவல் ரத்தத்தில் அதிகமாக இருக்கும். இதை நம்ம எப்படி கண்டறியறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எளிய ரத்த பரிசோதனை மூலமாக இந்த ஹார்மோன் லெவலை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். பொதுவாக தைராய்டு ஹார்மோன் T3, T4, TSH இந்த மூணு ஹார்மோனையும் அளவீடு செய்வாங்க. மிக துல்லியமான தைராய்டு ஹார்மோன் அளவீடு செய்யணும் அப்படின்னா ஃப்ரீ ஹார்மோன் சொல்லக்கூடிய FT3, FT4, TSH இந்த மூணு ஹார்மோனையும் நம்ம அளவீடு செய்யணும், பரிசோதனை செய்து பார்க்கணும். இந்த ஹார்மோன் லெவல் பிரைமரி ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கு FT3, FT4 அதிகமாகவும் TSH கம்மியாகவும் இருக்கும். இப்படி இருந்ததுன்னா அவங்க ஹைப்பர் தைராய்டிசம் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரியான அறிகுறிகளோட ரத்த பரிசோதனை FT3, FT4 அதிகமாகவும் TSH கம்மியாகவும் இருந்தா தகுந்த மருத்துவரை வந்து நம்ம சந்திச்சு ஆலோசனை பெற்று அதற்கான மருந்துகளை நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி மருந்துகளை எடுத்துக்கிட்டாதான் நம்ம இந்த ஹைப்பர் தைராய்டிசம்னு சொல்லக்கூடிய நோயினுடைய பக்க விளைவுகளிலிருந்து நம்மளை நாம தற்காத்துக் கொள்ள முடியும். நன்றி.